கோவையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பந்தய சாலையில் அமைக்கப்பட்டு வரும் பிரம்மாண்ட அலங்கார விளக்கு வெடித்ததில் 4 பேர் காயமடைந்துள்ளனர். அதிகாரிகளின் அலட்சியத்தால் அரங்கேறியுள்ள இந்த சம்பவத்திற்கு திமுக மாவட்ட பொறுப்பாளர் நாகார்த்திக் எம்எல்ஏ கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 40 கோடியே 70 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கோவை பந்தய சாலையில் கடந்த 8 மாதங்களுக்கு முன்பு புனரமைப்பு பணிகள் துவங்கப்பட்டது. இந்நிலையில் அப்பகுதியில் பிரம்மாண்ட அலங்கார மின் விளக்குகளை வட மாநில தொழிலாளர்கள் பாதுகாப்பின்றி அமைத்து வந்தனர். அப்போது அலங்கார விளக்கு ஒன்று வெடித்து சிதறியது. இதில் அங்கு பணியாற்றி வந்த வட மாநில தொழிலாளர்கள் 4 பேருக்கு காயம் ஏற்பட்டது. இதில் கண்ணாடி துகள்கள் சிறிது நடைபாதை பயிற்சி மேற்கொண்டவர் மீதும் விழுந்தது. நல்வாய்ப்பாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. இதையடுத்து சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்ட கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளரும் சிங்கானல்லூர் சட்டமன்ற உறுப்பினருமான நாகார்த்திக் தரமற்ற பொருட்களை கொண்டு ஸ்மார்ட் சிட்டி திட்ட பணிகள் மேற்கொள்ளப்படுவதே விபத்திற்கு காரணம் என்று குற்றம் சாட்டினார். ஒரு அலங்கார விளக்கு வந்து மாட்டப்பட்டிருக்கிறது. அந்த அலங்கார விளக்கு மாட்டிய பொழுது வெடித்து சிதறி அதில் பணியாற்றி கொண்டிருந்த 7 பேருக்கு வந்து அடியும் கூட அந்த அலங்கார விளக்கு வெடித்ததில் அந்த விளக்கினுடைய அந்த கண்ணாடி துகள்கள் அடிபட்டு அவர்கள் இந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். இதிலிருந்தே நன்றாக தெரிகிறது இங்கே பயன்படுத்தப்படுகின்ற இந்த கட்டுமான பொருள்கள் அதை போலவே இங்கே மாட்டப்படுகின்ற அந்த பொருள்கள் அனைத்துமே தரமற்ற பொருட்களாக இந்த மாநகராட்சி நிர்வாகம் இன்றைக்கு பொருத்தி கொண்டிருக்கிறது.